ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தோணியிருக்கும் இது உண்மையா அப்படின்னு. உண்மை தாங்க, 100% வந்து உண்மை. நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, மானாரமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு க்ரீம் போதும். நீங்கள் வேறு எந்த பியூட்டி ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஒன்றுலேயே உங்களுடைய முகம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இதனுடைய டிஃப்ரெண்ட்டாக ஒரு 10 டேஸ்லே நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு 100% ரிசல்ட் தரும். இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க, அல்லது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் கால் பண்ணுறோம். துளசி இலையை முகத்துக்கு எப்படி பயன்படுத்தினால் அழகை அதிகரிப்பது என்று தெரிந்து கொள்வோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த துளசி சளி இருமலை போக்கும் வல்லமை படைத்த ஒரு சிறந்த மூலிகைங்க. நம்ம உடலில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது. இந்த துளசி இலை உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் முக அழகையும் மேம்படுத்த உதவுதுங்க. இந்த துளசி சரும பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. அதே போல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது துளசி இலையை முகத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது துளசி இலை அப்படின்னு எடுத்தால் சரும பிரச்சனைகளை போக்கும் வல்லமை படுத்துது. இது முக கருமையை நீக்க உதவுது. இந்த துளசி முகத்தில் பருக்கள் வராமல் தடுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளையும் முகத்தழும்புகளையும் மறைக்க உதவுது. ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை எடுத்துக்கோங்க. அதோட தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை முகத்தில் 15 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணிட்டு காய விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு முகத்தை கழுவிடுங்க. இந்த மாதிரி வாரத்தில் 3 முறை செஞ்சுட்டு வந்தாலே முகத்தில் உள்ள பருக்களை போக்குவதை மட்டும் இல்லாமல் இனிமேலும் பருக்கள் வரவே வராதுங்க. மேலும் பருக்கள்னால வந்த தழும்புகளும் மறைஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை எடுத்துக்கோங்க. அதோட தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்ச துளசி நீரை வடிகட்டி அதை நல்லா குளிர வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த நீரில் முகத்தை கழுவிடுங்க. தினமுமே இது போல் முகத்தை கழுவி வந்தீங்கன்னா முகத்தில் சுருக்கம் ஏற்படுவதை தடுக்க முடியும். அடுத்ததாக துளசி இலையை நல்லா அரைச்சி அதோட எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை முகத்தில் தடவி 15 நிமிஷங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவுணுங்க. இது போல் வாரம் 2 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகத்தில் உள்ள எண்ணெய் பசை நீங்கிடும். எண்ணெய் பசை காரணமாக முகத்தில் பருக்கள் வருவது தடுத்துடும். அதே மாதிரி அடுத்ததாக துளசி இலையை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த நீரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் சந்தனம் வச்சு அதோட இந்த துளசி நீரை சேர்த்து கலந்து அதை முகத்தில் ஃபேஸ் பேக் செய்யணுங்க. 10 நிமிடம் கழித்து முகத்தை கழுவணும். இது போல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகப்பொலிவு இருக்குங்க. முகம் நல்ல பளபளப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.